மின்சாரத்தை சிக்கனமாக பயன்படுத்துங்கள் விடுக்கப்பட்டுள்ள கோரிக்கை. ஒமிக்ரோன் பரவலால் பல்வேறு நோய்களை கொண்டவர்களுக்கு ஏற்பட்டுள்ள ஆபத்து. கடத்தொழிலாளர்கள் பிரச்சினைக்கு தீர்வு வேண்டி அரசை வலியுறுத்தும் மைத்திரி. இலங்கைக்கு எதிரான மனிதுரிமை மீறல் குற்றச்சாட்டுகள் பதிலளிக்க செல்லும் அரசாங்கத்தின் உயரமைச்சர். எதிர்வரும் வாரத்தில் தங்கத்தின் விலையில் ஏற்படவுள்ள மாற்றம். ஐரோப்பாவின் மிகப்பெரிய மனித பேரவள யுத்தத்துக்கு ஆயுதமாகும் ரஷ்யா, போரிஸ் ஜான்சன் எச்சரிக்கை. மின்சாரம் மற்றும் எரிபொருட்களை சிக்கனமாக பயன்படுத்துமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் அனைத்து அரசு நிறுவனங்களுக்கும் ஆலோசனை கோவையை வழங்குவதற்கு அரசு சேவை, மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு தீர்மானித்துள்ளது. இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவினால் முன்வைக்கப்பட்ட கோரிக்கைக்கு அமைவாக இந்த ஆலோசனை கோவை வெளியிடப்படவுள்ளதாக அமைச்சின் செயலாளர் ஜே ரத்னஸ்ரீ தெரிவித்துள்ளார். அரசு நிறுவனங்களில் குளிரூட்டிகள் மற்றும் தேவையற்ற மின் விளக்குகள் பயன்பாட்டை இயன்றளவு குறைத்துக் கொள்ளுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நாட்டில் ஒமிக்ரோன் வைரஸ் தீவிரமாக பரவி வரும் நிலையில் வைரஸ் தொற்றுக்குள்ளாகும் பல்வேறு நோய்களை கொண்டவர்களுக்கு நோய் அறிகுறிகள் கடுமையாக காணப்படுவதாக விசேட வைத்திய நிபுணர் மெல்காந்தி கல்கேன தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கும்போது, நோயாளர்களுக்கு ஒமிக்ரோன் வைரஸ் தொற்று ஏற்பட்டால் அவர்களை உடனடியாக வைத்தியசாலைக்கு அழைத்துச் செல்ல வேண்டும். அவ்வாறு இல்லை என்றால் உயிராபத்துகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் எச்சரித்துள்ளார். இந்த வைரஸால் ஏற்படும் பாதிப்புகள் குறைவு என்பதால் ஏனைய நோயாளர்களை கொண்டவர்களுக்கு வைரஸ் தொற்று ஏற்படும் போது கூட அவர்களை வைத்தியசாலைக்கு அழைத்துச் செல்வதில்லை. மாறாக அந்த நோயாளர்களை வீட்டிலேயே தொடர்ந்தும் வைத்திருக்கின்றார்கள். பல்வேறு நோய்களை கொண்டவர்களுக்கு இந்த வைரஸ் தொற்று ஏற்பட்டு குறைந்த அளவிலான நோய் அறிகுறிகள் தென்பட்டாலும் அவர்களை வீடுகளில் வைத்திருப்பது ஆபத்தானது. உயர் ஆபத்துகளை கூட ஏற்படுத்தலாம் என எச்சரித்துள்ளார். வடக்கு கடத்தொழிலாளர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைக்கு தீர்வினை பெற்றுக் கொள்ள வேண்டியது தற்போதைய அரசின் பொறுப்பு என முன்னாள் ஜனாதிபதியும் சுதந்திர கட்சியின் தலைவருமான மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். உடுப்பட்டி தேர்தல் தொகுதியில் இன்று இடம்பெற்ற சுதந்திர கட்சியின் மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது இவ்வாறு தெரிவித்துள்ளார். சுதந்திர கட்சியானது ஏனைய கட்சிகளை விட ஒரு சிறந்த கட்சி. எமது கட்சியில் சிறியவர் பெரியவர் என்று நாங்கள் பார்ப்பதில்லை. அனைவரையும் சமமாக பார்ப்பது எங்களது சுதந்திர கட்சி. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் வடக்கில், அதாவது தமிழர்கள் வாழும் பிரதேசத்தில், ஒரு அதிகூடிய ஆசனங்கள் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரை பெற்றிருக்கின்றது. வரலாற்றில் ஒரு முக்கியமான விடயமாகும். அதற்கு நான் அனைத்து உடுப்பிட்டி தொகுதி மக்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அத்தோடு எதிர்வரும் காலத்தில் எமது கட்சிக்கு, அதாவது மாகாண சபை உள்ளூராட்சி மன்ற தேர்தலின் போதும் எமது கட்சியை பலப்படுத்துவதற்கு அதிக அளவில் மக்கள் எமக்கு ஆதரவளிக்க வேண்டும். எமது ஆதரவு அளித்தால் நல்ல நிலைக்கு முன்னோக்கி கொண்டு செல்வோம். தற்போது நாட்டில் மக்கள் அதிக அளவு பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கின்றார்கள். எரிவாயு, பசலை, அத்தியாவசிய உணவு விலையேற்றம் போன்ற பல்வேறு பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கின்றார்கள். அவ்வாறான பிரச்சனைகளை தீர்ப்பதற்குரிய நடவடிக்கையை முன்னெடுக்க வேண்டியுள்ளது. அத்தோடு நான் ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் வடக்கு பகுதியில் பல திட்டங்களை முன்னெடுத்திருந்தேன். காணி விடுவிப்பு மற்றும் வீதி புனரமைப்பு போன்ற பல்வேறு அபிவிருத்திகளை எனது 5 வருட ஆட்சியில் வடக்கு கிழக்கு பகுதிகளில் முன்னெடுத்திருந்தேன். ஒன்றை கூற வைக்க விரும்புகின்றேன். 2015 ஜனாதிபதி தேர்தலில் என்னை வெல்ல வைப்பதற்கு வடக்கு மக்கள் அனைவரும் வாக்களித்தார்கள். அந்த நன்றி கடனுக்காகவே நான் எனது ஆட்சி காலத்தில் ஜாழ்ப்பாணம் மற்றும் வடக்கு பகுதிகளுக்கு அதிக தடவைகள் வருகை தந்து பல்வேறுபட்ட அபிவிருத்தி செயற்திட்டங்களை முன்னெடுத்திருந்தேன். அந்த நன்றி கடனை நான் என்றும் மறக்க மாட்டேன். வடக்கு கிழக்கு தமிழ் மக்களுக்கு எனது நன்றி கடன் என்றும் இருக்கும். அதே போலவே தற்போது ஜாழ்ப்பாண மாவட்டத்தில் எமது கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தும் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் உடுப்பட்டி தொகுதியில் அதிக அளவிலான வாக்குகளை பெற்று நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டுள்ளார். அவர் ஒரு இளமையான, புத்தி கூர்மையான ஒரு அரசியல்வாதி. தற்போது வடக்கில் ஒரு தலைவர் உருவானார் என்றால் அது எமது சுதந்திர கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் அங்கஜன் ராமநாதன் தான். எனவே அவரை அதன் மூலம் ஜாழ்ப்பாண மாவட்டத்தில் நல்லிணக்கம், சமாதான நிலையை ஏற்படுத்தி முன்னோக்கி கொண்டு செல்ல முடியும் எனவும் அவர் தெரிவித்தார். ஐக்கிய நாடுகளின் மனித உரிமை பேரவை அமர்வில் இலங்கை குழுவுக்கு வெளியுறவு அமைச்சர் ஜல்பி இரிஸ் தலைமை தாங்க உள்ளார். அரசாங்கம் அந்த அறிவித்தலை விடுவித்துள்ளது. ஐக்கிய நாடுகளின் 49வது மனித உரிமைகள் பேரவை அமர்வு எதிர்வரும் 28ஆம் தேதி அன்று ஆரம்பமாகின்றது. அது April 1 வரை இடம்பெறவுள்ளது. இலங்கையின் மனித உரிமைகள் தொடர்பான விடயம் எதிர்வரும் March 3 அன்று கலந்துரையாடப்படவுள்ளது. இந்த நிலையில் அமர்வின் போது இலங்கை நியாயங்களை அமைச்சர் பீரிஸ் விளக்கம் அளிக்க உள்ளார். அதுடன் ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் ஆணையாளரையும் அவர் சந்திக்க உள்ளார். கோட்டாபய ராஜபக்சவின் அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததன் பின்னர் இதுவரை காலத்தில் மனித உரிமைகள் பேரவையின் அமர்வுக்கு பொறுப்பு வாய்ந்த அமைச்சர்களை அனுப்புவதில் அசிரத்தை போக்கியே காட்டி வந்தது. எனினும் தற்போது எழுந்துள்ள நெருக்கடி நிலைமையடுத்தே வெளியுறவு அமைச்சர் இந்த அமர்வில் பங்கேற்கின்றார்.
தங்கத்தின் விலையானது ரஷ்யா உக்ரைன் நெருக்கடிக்கு மத்தியில் தொடர்ந்தும் சமீபத்திய நாட்களாக உச்சம் தொட்டு வருகின்றது. தங்கத்தின் விலையானது ரஷ்யா உக்ரைன் நெருக்கடிகளுக்கு மத்தியில் தொடர்ந்தும் சமீபத்திய நாட்களாக உச்சம் தொட்டு வருகின்றது. ரஷ்யா உக்ரைன் பிரச்சினைக்கு மத்தியில் தங்கத்தின் விலையானது சரிவினை காணுமா என்ற சந்தேகம் பலர் மத்தியில் நிலவி வருகின்றது. இந்த நிலையில் தங்கத்தின் மீடியம் ட்ரம் இலக்கு 1900 தொடக்கம் 1910 என்ற அளவையை தொடலாம் என நிபுணர்கள் கண்காணித்துள்ளனர். அமெரிக்காவின் மத்திய வங்கியானது விரைவில் வட்டி வீதத்தினை அதிகரிக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. எனினும் அடுத்த 3-4 மாதங்களில் தங்கத்தின் விலையானது உலக சந்தையில் $2,000 தொடலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது. சர்வதேச சந்தையில் தங்கத்தின் விலையானது கடந்த வாரம் தொடக்கத்தில் சற்று தடுமா காணப்பட்ட போதிலும் இந்த வார இறுதியில் உச்சத்தை அடைந்துள்ளது. தங்கத்தின் விலையைப் போலவே வெள்ளியின் விலை கடந்த வாரத்தில் தொடக்கத்திலிருந்து தடுமாற்றத்தில் காணப்பட்டு வந்தது, பின்னர் சடுதியாக உயர்வடைந்துள்ளது. ஐரோப்பாவின் மிகப்பெரிய யுத்தத்துக்கு ரஷ்யா ஆயுத்தமாகி வருகின்றது என பிரித்தானிய பிரதமர் போரிஸ் ஜான்சன் குறிப்பிட்டுள்ளார். 1945 பின்னர் ஐரோப்பாவில் இடம்பெறக்கூடிய மிகப்பெரிய போருக்கான முனைப்புகளை ரஷ்யா மேற்கொள்வதற்கான சான்றுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். ரஷ்யா ஏற்கனவே போர் முனைப்புகளை தொடங்கிவிட்டதாகவே தாம் கருதுவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். உக்ரைன் மீது படையெடுக்க திட்டமிட்டுள்ளதாக புலனாய்வு தகவல்கள் கிடைக்கப்பெறுவதாக தெரிவித்துள்ளார். இந்த யுத்தம் பாரிய மனித பேரவலத்தை ஏற்படுத்தக்கூடியது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார்.